வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் நடைபெற்ற பொது காப்பீடு முகவர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் முகவர்களின் சேவைக்கு இடையூறாக இருக்கும் டம்மி ஏஜென்ட்டுகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கோவையில் தமிழ்நாடு பொது காப்பீடு முகவர்கள் சங்கத்தின் முதலாம் ஆண்டு ஆலோசனைக் கூட்டம் கோவை விமான நிலையம் அருகில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சமத்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் நிர்வாகிகள் மாதேஸ்வரன் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் முகவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக அரசு சார்ந்த காப்பீட்டுத்துறை நிறுவனங்களில் சீனியர் ஏஜென்ட்ஸ்களுக்கு அதிகாரிகள் சரியான ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை, எல்லா முகவர்களையும் பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாக சேவை செய்ய வேண்டும், பொதுத்துறை அதிகாரிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களில் முகவர்கள் சேவை செய்ய அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு மாறாக இடைத்தரகர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது, இழப்பீடு சேவை மற்றும் பண பட்டுப்பாடா செய்வதில் முகவர் மற்றும் புரோக்கர் என்று இல்லாமல் ஒரே மாதிரியாக குறித்த நேரத்தில் செட்டில்மெண்ட் வழங்க வேண்டும், வங்கி கடன் பெற்றிருக்கும் வாடிக்கையாளர்கள் இன்சூரன்ஸ் பாலிசியை முழுமையாக முகவர்களிடம் சேவை புரிய வழிவகை செய்ய வேண்டும், ஆண்டுக்கு ஒரு முறை முகவர்கள் பெற்றிருக்கும் வணிகத்திற்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக நம்ம பொது காப்பீட்டு துறையில் வந்து முகவர்களுக்காக தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து முகவர்களுக்கு வந்து சரியான வகையில் வந்து ஆட்டோ டைப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் ஆரம்பித்தோம். இதில் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எல்லா டீலருமே இருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து ராஜ்ஸ்ரீ ஃபோர்ஸ் அண்டு சிஏ இண்டஸ்ட்ரீஸ் இணைந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அனைத்து வாகனங்களுக்கும் நாங்கள் வந்து கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிஸ் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு வந்து கம்பெனி சார்பில் இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ போராடிக்கிறோம், எந்த டீலர்ஷிப்லேயுமே போய் கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து நான்கு கம்பெனிகள் அரசு சார்ந்த நியூ இண்டியா நேஷனல் இண்டட் இண்டியா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இது வந்து புது விதமாக இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்வு கொடுத்துருக்குது. இதிலேருந்து கஸ்டமருக்கு நாங்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிற கான்செப்டில் நாங்கள் இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்திருக்கோம். அதாவது முகவரின் பங்கீடுகள் எல்லாம் நிறைய பக்கம் இருந்து வந்திருக்குது. இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட நம்ம தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் சிவகாசி அனைத்து பகுதிகளிலிருந்தெல்லாம் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்து இன்றைக்கி நிறைய முதல் கலந்து கொண்டு இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. மேலும் மேலும் சிறப்பாக நடத்த நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து ப்ரெஸ் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வந்து கலந்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கைகள் நிறைய வச்சுருக்கிறோம். இன்றைக்கு தினம் 16 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து புரோக்கர்னாலதே எங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் எங்களுக்கு. ஏன்னா அவங்க பாலிசி பார்த்திங்கன்னா பாலிசிக்கு வந்து அவங்க ஆன்லைனில் போகும்போது பார்த்திங்கன்னா பாலிசி பஜாரில் பார்த்திங்கன்னா வண்டி நம்பர் சர்ச் பண்ணாலே அவங்க பாலிசி இஷ்யூ பண்ணிடலாம். எங்களுக்கு அப்படி இல்லை, வண்டி பார்க்கணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. டம்மி ஏஜென்ட்டுகள்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. புரோக்கிங் மூலம் வந்து ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஸ்டப் ஷாப்புகளில் வந்து நிறைய டம்மி ஏஜென்ட் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும். அரசு இதுக்கு உடந்தையாக இருந்து கொண்டு இருக்குது. அரசு அதிகாரிகளும் இதுக்கு இது இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க. அதனால் 100% வந்து இப்போ வந்து நம்ம நலிவடைந்து போய்க்கிறது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரங்களும் நம்ம தொய்வாக போய்கொண்டு இருக்குது. இதை உடனடியாக மாநில அரசும் மத்திய அரசும் எங்கள் மீது ஒரு எங்கள் மீது ஒரு கருணை காமிச்சு எங்களை கூப்பிட்டு இனிமேல் வருங்காலத்தில் மோர்கள் மூலமாக கம்பெனிக்கு எப்பவுமே ரீட்டைல் பிஸ்னஸ் தான் எப்பவும் ப்ராஃபிட்டு, புரோக்கிங் மூலமாக பார்த்திங்கன்னா லாஸு, இதையெல்லாம் வெளியே சொல்லாமல் இருக்காங்க. இது எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றி கொடுக்குமாறு நம்ம பத்திரிகையின் சார்பாக மிக வேண்டுதலை வைத்துள்ளேன்.